등등들 만기 등등들 நன்றாக இருக்கிறது நீ பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறாய் பக்கம் போது நிறுத்து நந்தி தேவருக்கு கோபம் வருகிறது உனக்கு தெரியும் அல்லவா அவருக்கு கோபம் வந்தால் என்ன நேரும் என்று என்னதா சேற்றை மாறி இருக்கிறாய் இப்பொழுது பார் உன்னை நான் துவைத்து எடுக்கிறேன் நந்தி தேவரே சாந்தமடையுங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடினோம் சரி வாருங்கள் நாம் போய் குளிக்கலாம் ஆனால் பிரபு நதி நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்குமே அதனால் என்ன குளிர்ச்சியான நீரில் குளித்தால் புதுதலமாக இருக்கும் ஆனால் நான் தான் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறேனே இதோ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறதா பார்த்தாயா இப்பொழுது மூஷிக அரசர் குளித்துதானே ஆக வேண்டும் அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து விடலாம் பிரபு வாருங்கள் போகலாம் எனக்கு மிகவும் பசி எடுக்கிறது தாயார் செய்து வைத்திருக்கும் மோதகத்தை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது இதோ வந்துவிட்டேன் மோஷகா நாங்கள் எல்லாரும் வந்து விடுகிறோம் நீ எதற்கு இப்படி அவசரப்படுத்துகிறாய் பிரபு மோஷிகனுக்கு நீந்த தெரியாது அல்லவா அதனால் தான் இங்கிருந்து கிளம்புவதற்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்துகிறான் பிரபு கைலாச நதியின் பவித்ர நதியாகும் அந்த பவித்திரத்தை குளித்து விட்டு நீ பெரிய தவறு செய்து விட்டாய் நீ இங்கிருந்து கிளம்பி விடு இல்லை என்றால் அதற்கான பலன் மிகவும் மோசமாக இருக்கும் பாலகா உனக்கு நான் யார் என்று புரியவில்லை என நினைக்கின்றேன் அதோடு நான் அற்புத சக்திசாலியும் கூட உன்னை ஒரே முயற்சியில் என்னால் கொன்றுவிட முடியும் நான் இங்கிருந்து போவதற்கு வரவில்லை நான் கைலாசத்தை ராஜ்யம் செய்ய வந்திருக்கிறேன் நீ மட்டும் இந்த நதியில் நீராட வரவில்லை என்றால் இந்த கணமே நான் சிவனையும் சதியையும் கைதியாக்கி இருப்பேன்
கைலாசத்தையும் ராஜ்யம் செய்ய ஆரம்பித்திருப்பேன். நிறுத்து மச்சாசுரா. ஏய் பாலகா, நீ எதற்காக இப்படி கோபப்படுகிறாய்? யார் நீ? நான் தான் பால கணேசன். பிரபு, பிரபு, தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? நான் தங்களை கண்டுபிடிக்க வந்து கொண்டிருக்கிறேன். மூஷிகா, உன்னை போல ஒரு நண்பன் பால கணேஷ் எனக்கு கிடைத்திருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள். உனக்குத்தான் நீந்த தெரியாது என்று தெரியும் அல்லவா, ஆனால் எதை பற்றியும் யோசிக்காமல் பால கணேசனை காப்பாற்றுவதற்காக தண்ணீரில் குதித்து விட்டாய். கவலைப்படாதே மூஷிகா. ஆனாலும் தாயே, தாங்கள் அந்த அசுரனை காணவில்லை. அந்த அசுரன் மிகவும் பலசாலியாக, பராக்கிரமசாலியாக, புத்திசாலியாக இருந்தார். அப்படியா? நம்முடைய கணேசர் என்ன குறைவானவரா? அவரும் பெரிய சக்திசாலி தானே. என்ன செய்து கொண்டிருந்தேன்? பகம் பிரபு, இவன் கூறுவது என்னவென்றால், இவன் இப்பொழுது நந்தியுடைய மிக அழகான சிலையை வடிவமைத்திருக்கிறானாம். நந்தியுடைய சிலையா? அகம்,
உனக்கும் நந்தியாருக்கும் போன ஜென்மத்தில் பகை ஏதும் இருக்கிறதா? எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புதம் பிரபு, தாங்கள் செய்துள்ள மோதகங்கள் மிகவும் அழகாக உள்ளன. தாங்கள் செய்திருக்கும் மோதகங்களை பார்க்கும் பொழுது என் வயிற்றில் மூஷகம் ஓடுகிறது பிரபு. வயிற்றில் மூஷகமா? ஆனால் மூஷகன் இங்க இருக்கிறானே. அதுதானே பிரபு, பசி பொறுக்காமல் வெட்கத்தை துறந்து விட்டு அது வயிற்றை விட்டு வெளியே வந்து விட்டது. ஏதேனும் செய்யுங்கள். இங்கு அருகில் கௌதம ரிஷியின் ஆசிரமம் இருக்கிறது. அங்கே நமக்கு உணவு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னோடு வாருங்கள். நறுமணமே இவ்வளவு பிரமாதமாக இருக்கிறதே, உணவு எப்படி இருக்கும்? வணங்குகிறேன் தாயே. அட பாலகணேசா, தாங்களா? வாருங்கள், என்ன விசேஷம்? தாயே, பசிக்கிறது, உணவு ஏதாவது கொடுங்களேன். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் உணவு சமைக்கவில்லை, இறைவனுக்கு பிரசாதம் சமைக்கிறேன். இது பூஜை முடிந்த பிறகுதான் தங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தாங்கள் சற்று சமயம் கொடுத்தால் பூஜைக்கு பிறகு நான் சமைத்துக் கொடுக்கிறேன். ஆனால் தாயே, எனக்கும் என் நண்பர்களுக்கும் மிகவும் பசியாக உள்ளது, எங்களால் காத்திருக்கவே முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, முனிவர் தங்களை வெளியே அழைத்திருந்தார். வெயிலில் பசியோடு வந்ததால் அதை கூற மறந்துவிட்டேன். அப்படியா? அவர் என்னை அழைத்தாரா? ஆனால் அவர் தவத்தில் அல்லவா இருக்கிறார்? வாருங்கள் வாருங்கள், வேகமாக அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து ஓடிவிடலாம். ஆனால் பிரபு, இது நந்தி அவர்களே, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முதலில் வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம், பிறகு யோசிக்கலாம். ஆனால் பாலகணேசன் ஏன் அப்படி கூறினார்? ஐயோ இறைவனே, பாலகணேசா, தாங்கள் செய்தது தவறான செயல். தாங்கள் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிறுவன் தங்கள் மனைவியை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டான், இது தெரியாமல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே. இப்பொழுது என்ன நேர்ந்து விட்டது அகல்யா? எதற்காக என் தவத்தை கெடுத்தாய்? பரமசிவன் பார்வதி அவர்களுடைய புதல்வன் பாலகணேசனும் நண்பர்களும் வந்திருந்தார்கள். பாலகணேசனின் குறும்புத்தனம் அதிகரித்துக் கொண்டே போகிறது, அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். ஓம் நம ஸ்வாஹ. அற்புதம் பிரபு, தாய் அகல்யாவின் கரங்களின் பக்குவமே பக்குவம்தான். அதனால் தான் கேட்காமலே இவை அனைத்தையும் கொண்டு வந்து விட்டோம். ஆம், ஆனாலும் பிரபு, நாம் தாய் அகல்யாவின் அனுமதி பெற்றுதான் இந்த உணவை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏன்? என் தாயிடம் கூட நான் எப்பொழுதும் இப்படித்தானே செய்வேன். தாயிடம் இப்படி குறும்புத்தனம் செய்வது குற்றம் கிடையாது நந்தி அவர்களே. இல்லை பிரபு, நந்தியார் கூறுவது சரி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நான் இந்த உணவை அருந்த மாட்டேன். ஏன் அனைவரும் இப்படி அஞ்சுகிறீர்கள்? கௌதம முனிவர் உங்கள் அனைவரின் கழுத்திலும் வாளை வைத்து விட்டாரா என்ன? முனிவரே, தாங்களா? உயர்ந்த அறிவை பெற்ற பிறகும் தாங்கள் இப்படி திருடி இருக்கிறீர்களே. அப்படி இல்லை முனிவரே, இது திருட்டுத்தனமாகாது, தாயிடம் செய்யும் குறும்புத்தனம். எதுவாக இருந்தாலும் பாலகணேசா, தாங்கள் செய்த செயல் குற்ற செயலில் தான் வரும். இதற்கான தண்டனை தாங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும், அதுவும் தங்களின் தாயார் கரங்களில் தான். இனி என்ன நடக்க போகிறது? இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று பார்வதி அன்னையாருக்கு தெரிந்து விட்டால் எங்கள் அனைவரின் கதியும் அதோ கதிதான். இல்லை முனிவரே, நிச்சயம் தாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
என் மகன் பாலகணேசன் நிச்சயமாக திருட மாட்டான். தாங்கள் ஜெகத் ஜனனிதானே, நீங்களே அந்த காட்சியை பாருங்கள் தாயே. நான் கூறுவது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என் மகன் செய்த தவறுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் முனிவரே. நான் தங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதி அளிக்கிறேன், இனி இது போன்ற தவறு நடக்காது. இதைத்தான் தாயே நானும் விரும்புகிறேன். நான் வருகிறேன். அம்மா, விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பசி ஏற்பட்டு விட்டது. ஆனால் நான் தாய் அகல்யாவிடம் கேட்டேனே, அவர் உணவு கொடுக்கவில்லை. அவர் உணவு கொடுக்கவில்லை என்றால் நீ திருடி விடுவாயா? இல்லை அம்மா, நான் திருடவில்லை. தாய் அகல்யாவிடம் குறும்புத்தனம் செய்தேன். போதும் பாலகணேசா, இனி நீ கூறுவது எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. இன்று நான் உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறேன். அதன் பிறகு நீ தவறியும் கூட எந்த குறும்புத்தனமும் செய்ய மாட்டாய். அம்மா, என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? கூறுங்கள் அம்மா. அம்மா, 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 பதில் கூறுங்கள் அம்மா. என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? பதில் கூறுங்கள் அம்மா. அம்மா, கூறுங்கள் அம்மா, எங்கே அழைத்து செல்கிறீர்கள் அம்மா? அடடா, இது இருட்டு அறையாயிற்று. அம்மா, தாங்கள் ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எதற்காக என்னை கட்டி போடுகிறீர்கள் அம்மா? சிறிது நேரம் இங்கேயே இருந்தால் உன் மூளை சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேண்டாம் அம்மா, என்னை இங்கு விட்டு செல்லாதீர்கள். என்னை அழைத்து செல்லுங்கள். இனி இவ்வாறான தவறை நான் செய்ய மாட்டேன். அம்மா, கதவை திறங்கள் அம்மா. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து பிரபுவை விட்டு விடுங்கள் தாயே. அவர் செய்த தவறில் எங்கள் பங்கும் உள்ளதே தாயே. நான் அறிவேன். உங்கள் அனைவருடைய நட்புதான் என் மகன் பாலகணேசனை கெடுத்துவிட்டது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவனை திருட சொல்லி தூண்டியிருப்பீர்கள். சென்று விடுங்கள் இங்கிருந்து, இல்லையேல் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. தொண்டை வற்றிவிட்டதே. தண்ணீர். அம்மா, தண்ணீர். நீயா? நீ எப்படி இங்கே? நான் தான் உன்னை அங்கே கட்டி. அம்மா, இங்கே யாரும் இல்லையே. என்ன அது? ஒருவேளை என் பிரமையாக இருக்குமோ? இல்லை, வேற ஏதேனும் இங்கே இருக்கிறதா? அம்மா, மோதகம் கொடுங்கள். என்ன நடக்கிறது என்னை சுற்றி? எங்கு திரும்பினாலும் எனக்கு ஏன் பாலகணேசனை தெரிகிறான்? என்ன நேர்ந்தது அம்மா? என்னை கட்டி போட்டது வருத்தமாக இருக்கிறதா? அதனால் தான் மீண்டும் மீண்டும் என்னை காண வருகிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேனா என்று பார்க்க வந்தீர்களா? கூறுங்கள். பாலகணேசா, ஏன் இப்படி என்னோடு நீ விளையாடுகிறாய்? ஏன் இங்கு பார்த்தாலும் நீயே எனக்கு தெரிகிறாய்? நான் ஒன்றும் விளையாடவில்லை அம்மா, இதுதான் உண்மை. நான் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறேன். சுற்றி வளைத்து பேசாதே கணேசா, உண்மை என்னவென்று எனக்கு கூறு. உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என் கட்டை முதலில் அவிழ்த்து விடுங்கள். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தன் தாயை விட அவன் பெரியவன் கிடையாது. தாங்கள் தான் எனக்கு அஸ்திவாரம் அம்மா. அகல்யாவின் சமையல் அறையில் இருந்து நீ உணவை எடுத்து சென்ற அந்த தருணம் மிகவும் நல்ல தருணமாகும். அது மட்டும் நடந்திருக்காவிடில் என் மகனுடைய இந்த காட்சி சுரூபத்தை என்னால் கண்டிருக்கவே முடியாது. சரி சரி, கைகளை சுத்தம் செய்து கொண்டு வா, நான் மோதகங்களை எடுத்து வைக்கிறேன். ஏன் அனைவரும் அப்படி சிலை போல் நிற்கிறீர்கள்? செல்லுங்கள், அனைவரும் கரங்களை சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள். அது சரி,
மீண்டும் வெண்ணெய் தடவ ஆரம்பித்து விட்டீர்களா? மூஷகா, நந்தி, பிரிங்கி, அகம், பகம், அனைவரும் வேகமாக ஓடுங்கள். வெற்றி பெறுபவர்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் 5 லட்டுக்களை கொடுக்கின்றேன். ஓடுங்கள். உனக்கு காயம் ஏற்படவில்லையே அக்கா? இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் எப்பொழுதும் இப்படித்தான் ஒட்டி கொண்டிருப்பார்கள். நீ கூறுவது மிகவும் சரிதான் நந்தி. நீ செய்வது சரியில்லை துஷ்ட அசுரா. இனி இதன் விளைவுகளை நீ அனுபவித்தே தீர வேண்டும். அதை உனக்கு பகம் தெரிவிப்பான். அமைதி பகம், அமைதி. பிரபு, பகம் அகத்திற்கு ஏதேனும் துன்பம் என்றால் ஏன் அவ்வளவு கோபப்படுகிறான்? இதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அகம் மற்றும் பகம் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள் ஆவார்கள். இருவரின் தந்தையும் தாயும் மகாதேவரின் மிகப்பெரிய பக்தர்கள் ஆவார்கள். ஓம் நமஃ சிவாய. ஓம் நமஃ சிவாய. என்னுடைய கோடுகளை நீங்கள் விட மாட்டீர்களா? சண்டைக்காரர்களே, நில்லுங்கள், ஓடிவிடு. அந்த உணவை பார்க்கும் பொழுது எனக்கு சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது. பிறகு ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆரம்பித்து விடு. இப்பொழுது நீ உன் வேலையை ஆரம்பித்து விடு. அகம் மற்றும் பகம் தங்கள் சக்திகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் தாய் தந்தையருக்கிடையே யார் மகாதேவரின் மிகப்பெரிய பக்தர் என்ற பிரச்சனை வந்துவிட்டது. பிறகு இரு குடும்பமும் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இருவரின் தந்தையும் தாய்மார்களும் ஒன்றும் அறியா சிறுவர்களின் மனதில் ஒருவர் மீது ஒருவருக்கு வெறுப்பை ஊட்டினார்கள். கூறு, அவனை துரத்தி விடுவாயல்லவா? சரி தந்தையே. உன்னை எச்சரிக்கிறேன், இனி அந்த பகமை நீ சந்திக்க கூடாது, அவனுடன் பேசவும் கூடாது. சரி. எனக்கு எப்பொழுதும் உன்னுடைய நினைவாகவே இருக்கிறது பகா. நான் மாலை பொழுதில் மைதானத்திற்கு வருகிறேன். என்னை சந்திக்க நீ அங்கு வருவாய் அல்லவா? உன்னுடைய தந்தை செய்தது கொஞ்சம் கூட சரியில்லை அகம். அவர் என் தந்தையை விட பெரிய மகாதேவர் பக்தர் இல்லை. இனி நாம் இருவரும் சந்திக்க முடியாது. பக்கம். இதற்கிடையில் அசுரர்களின் சேனை படை அந்த கிராமத்தினை தாக்கினார்கள். அசுரர்களின் சேனை படை தாக்குதல் நடத்தினார்களா? பிறகு என்ன நேர்ந்தது பிரபு? 4 புறமும் மக்கள் அலறி அடித்து ஓடினார்கள். ஆ
அங்கேயே நில் அக்கம், என் அருகில் வர முயற்சிக்காதே. நீ யாரென்று எனக்கு தெரியாத அக்கம். பக்கம் கூறுவதை கேள். அச்சம் கொள்ளதே பக்கம், நான் வந்துவிட்டேன். நான் உன்னிடமிருந்து விலகிச் செல்கிறேன் அகம், ஆனா நீயோ என்னை காப்பாற்ற நினைக்கிறாய். ஏன் அகம்? ஏனென்றால் நீ எனது உயிர் நண்பன். அகம், நீ கவலை கொள்ளாதே, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அகம், நீ நலமாக இருக்கிறாயா? காயமடைந்த அகமை பகம் வைத்தியரிடம் அழைத்து சென்றான். அங்கே முழுமையாக ஒரு மாதம் வரை அகமிற்கு சிகிச்சை செய்தார்கள். அந்த ஒரு மாதம் முழுவதும் பகம் அகமின் அருகில் அமர்ந்து சேவை செய்து கொண்டிருந்தான். அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சித்தான். அதன் பலனாக அவன் அகமின் புது மொழியை கற்றுக்கொண்டான். என்னை மன்னித்து விடு அகம், என்னால் தானே உன்னுடைய நன்றாக இருந்த நாக்கு. இப்படியாக அகமின் சுயநலமற்ற பாசத்தை கண்டு பகம் மானசீகமாக அவனோடு இணைந்து விட்டான். அப்போதிலிருந்து அகமை ஏதாவது பிரச்சனையில் பார்த்தால் பகமிற்கு கோபம் வந்துவிடும். அவர்கள் இருவரின் இந்த துக்ககரமான கதையை கேட்ட பிறகு என் மனம் மிகவும் நெகிழ்ந்து விட்டது பிரபு. அப்படியெல்லாம் மனம் நெகிழ வேண்டிய அவசியம் இல்லை மூஷகா. நண்பர்களுக்குள் பரிகாசம் இருந்தால் அது அவர்களின் நட்புக்கு பலம் கொடுக்கும். தாங்கள் கூறுவது சரிதான் பிரபு.
ஆனால் நாங்கள் அகம் பகமிடம் எங்களுடைய நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சிகள் தீரும் பிரபு. இதோ இருவரும் வந்துவிட்டார்கள், மன்னிப்பு கூறுங்கள். தயவுசெய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அகம் பகம். வாங்க வாங்க, யார் வேகமா போறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அமைதியாரு அக்கம், போன முறை என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல. மறுபடியும் நந்தி தேவருக்கு கோபம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்னவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஏற்கனவே நீ பேசுறது புரியாது, அப்புறம் சுத்தமா சத்தமே வராம போயிட போகுது. என்ன சிரிக்கிறியா? நான் இவ்ளோ சொல்லியனே இந்த மாதிரி பண்றேன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. யார் என்னை அடித்தது? எனக்கு முன்னால் வந்து நில்லுங்கள். இங்க இருக்க, கீழே பார். நாங்கள் தெரியாமல் தான் உன்னை எடுத்து விட்டோம், எங்களை மன்னித்து விடு. உனக்கு நான் யார் என்று தெரியுமா தெரியாதா? தெரியாது. நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஏ மூஷகா, உனக்கு இவர் யார் என்று தெரியுமா? இல்லை பிரபு, எனக்கும் இவரை யார் என்றே தெரியவில்லை. சஞ்சனாசூர், என்னுடைய பெயர் சஞ்சனாசூர். என்னை தேவையில்லாமல் சீண்டி நீ தவறு செய்து விட்டாய் பாலகா. நான் இப்பொழுதே உன்னை கொல்ல போகிறேன். சஞ்சனாசுரன், இப்படியும் ஒரு பெயர் இருக்கிறதா? சஞ்சனாசூர், உனக்கு இவ்வளவு திமுறா? நீ யார் என்று கூறு. நான் தான் பாலகணேசன். ஓ, நீதானா அது? நீயே வந்து என்னிடம் ஆட்டிக்கொண்டாய். உன்னிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு கைலாசத்தில் இருக்கும் உனது குடும்பத்தை கொன்று கைலாசத்தை நானே ஆட்சி புரிவேன். சம்சனாசுரா, முதலில் என்னிடம் உனது திறமையை காட்டு, பிறகு என்னுடைய தந்தையை காணலாம். ஏ பாலகா, உன்னை நான் என்ன செய்வது? முதலில் எனது பலத்தை பார், பிறகு உன்னை பற்றி நீ பேசலாம். என் பராக்கிரமத்தின் பலத்தை பார்த்தாயா? சஞ்சனாசுரா, உன்னுடைய இந்த பலத்தை அப்பாவி மக்களிடம் காட்ட நினைத்தால் உன் கதை முடிந்து விடும் என்பதை தெரிந்து கொள். உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? கொன்று விடுவாயா? கொன்றுவிடு, என்னுடைய விருப்பமே அதுதானே, கொன்றுவிடு. சஞ்சலா, உன்னுடைய கதை முடிந்தது. சஞ்சனாசுரா, என் பக்தர்கள் என்னிடம் உண்மையாக எதை கேட்டாலும் அதை கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் கேட்பது உண்மையாக இருக்க வேண்டும். நீ உண்மையாகவே இதை வேண்டிக் கொண்டதால் நான் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. ஆ!
நான் இங்கே இருக்கிறேன். இங்கே, 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 இங்கே. சகோதரா, இப்பொழுது இவனை அழித்து விடலாம். நான் இருக்கும் வரை பாலகணேசனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன். இப்பொழுது நான் அதிக கோபத்தில் உள்ளேன். உங்களை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன். சகோதரா, ஓடிவிடலாம். நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். எங்கே ஓடுகிறாய் சஞ்சலா? தங்களுக்கு தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. நந்தி தேவரே, தாங்கள் என்னோடு இருக்கும் வரை எனக்கு எதுவும் நடக்காது. மிக்க நன்றி பிரபு. பிரபு, என்னை கீழே இறக்கி விடுங்கள். வா மூஷிகா. பிரபு, எனக்கு மிகவும் அதிகமாக பசிக்கிறது. தாயாரின் கைகளில் செய்த மோதகத்தை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. மோதகமா? வா போகலாம். கேக்காம இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சொன்ன கேளு, அழாத. சொல்லு, பால கணேசரே வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லு. சத்தமா சொல்லு. அம்மா, யார் இது? இவனா? இவன் தான் ஸ்ரவன் கணேஷா. மிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறான். இனி இவன் நம்மோடுதான் இருக்க போகிறான். சீக்கிரமாக உணவை அருந்து, நான் வந்து விடுகிறேன். பிரபு, இந்த அரங்கல் மோதகம் நான் தங்களுக்கு விசேஷமாக செய்தேன். பிரபு, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிரபு, நீர் அருந்துங்கள். யார் நீ? நான் தான் ஸ்ரவன், பாலகணேசரின் உண்மையான பக்தன். நான் தான் பாலகணேசரின் உண்மையான பக்தன். நீ இல்லை. இல்லை, நான் தான். உண்மையான பக்தன் யார் என்று யார் முடிவு செய்து சொல்வது? பிரபு, தாங்கள் விரும்பினால் எங்களை சோதித்து பாருங்கள். அப்பொழுது தங்களுக்கே தெரிந்துவிடும் தங்களின் உண்மையான பக்தன் யார் என்று. நானா? மூஷகா என்று. மூஷகா, நீ தயாரா? பிரபு,
தங்களின் கரம் என் தலையில் இருக்கும் வரை எதை பற்றியும் நான் அஞ்சப்போவதில்லை. நான் தயாராக உள்ளேன். சரி, நான் உங்கள் இருவருக்கும் 5 வகையான சோதனை வைப்பேன். அதிகமான வெற்றி யாருக்கோ அவர்தான் என்னுடைய உண்மையான பக்தன். ஆனால் நான் சோதிக்கும் பொழுது யாரும் எந்த தவறான வழியையும் பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பும் கணேசருக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் பூஜை செய்யாமல் புறப்பட்டு விட்டேனே. இப்படி ஒரு தவறை நான் எப்படி செய்தேன்? கணேச பெருமானே, எங்களது அனைத்து விக்னங்களையும் போக்கி விடுங்கள். பால கணேசர் வாழ்க! என்ன மூஷக் பார்க்கிறாய்? நான் தான் உண்மையான பக்தன் என்று நிரூபிப்பேன். அப்படி நிரூபிப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். பிரபு, என்ன மோஷிகா, நீ ஓடுவதை விட்டு விட்டு உணவருந்து அமர்ந்து விட்டாய் என்று ஷவன் கூறினானே, பார்த்தாயா? தோற்று விட்டாய். இல்லை மோஷகா, இப்படியே இந்த போட்டி சென்றால் கடைசியில் நீதான் தோற்று விடுவாய். பிறகு ஷ்ரவன் என் உண்மையான பக்தனாகி விடுவான். யோசித்துக்கொள். சரி, இப்பொழுது இரண்டாவது சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. என்ன எழுதி இருக்கிறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிரபு, தாங்கள் ஸ்ரவணியே உண்மையான பக்தனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மோச கால் இனி முடியாது. எத்தனை முறை நாங்கள் மோசக்கிடம் கூறினோம், எழுது படிக்க கற்றுக்கொள், கற்றுக்கொள் என்று. அப்பொழுதே அவன் ஒழுங்காக படித்திருந்தால் இப்பொழுது இந்த நிலை வந்திருக்காது. மோஷிகா, இப்போது ஷவன் இரண்டு விஷயங்களில் வெற்றி கண்டு விட்டான். சரி கேளுங்கள், உங்கள் இருவருக்கு முன்னால் இப்பொழுது என்ன வந்தாலும் நீங்கள் அதை உண்ண வேண்டும். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு உண்ண வேண்டும். என்ன, இந்த போட்டியில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் தோல்வியை ஒற்றுக்கொள் ஸ்ரவன். இல்லை இல்லை பிரபு, நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் நான் தங்களின் உண்மையான பக்தன். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக உள்ளேன். அகம், பகம், இவர்கள் இருவரின் கண்களையும் கட்டிவிடுங்கள். என்னவாயிற்று? இருவரும் சோர்ந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, இன்னும் உணவு முடியவில்லை. கடைசியாக ஒன்று இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர். எனக்கு இதில் ஏதோ தவறு தெரிகிறதே. ஒருவேளை எனக்கு மட்டும் வேண்டுமென்றே காரமுள்ள மிளகாயை கொடுத்து விட்டார்களா? தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் எரிகிறதே, எரிகிறதே, தண்ணீர். அட மோஷிகா, இந்த முறை நீ வென்று விட்டாயே. சுஷ்
என்ன ஆசிரமத்தில் தாக்குதலா? நந்தி, பிரிங்கி, வாருங்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டலாம். பிரபு, நானும் தங்களுடன் வருகிறேன். அந்த தீயவர்களிடமிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். மூஷகா, ஸ்ரவன், உங்கள் இருவரின் கடைசி சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. இதில் யார் வெல்கிறீர்களோ அவர்தான் என் உண்மையான பக்தன். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பிரபு. முனிவரே, தாங்கள் உள்ளே செல்லுங்கள், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பிரபு, இவனுக்கு நான் ஒருவனே போதுமே, தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை பிரபு, இன்று இவனை நான் தான் வதம் செய்வேன். பாலகணேசா, உனக்கும் உன் நண்பர்களுக்கும் என்னை சுலபமாக தோற்கடித்து விடலாம் என்று தோன்றினால் அது நடக்காது. ஏனென்றால் அது உங்கள் பிரம்மையாகும். உன்னால் முடிந்தால் என்னை கொன்று பார், ஆனால் அது முடியாது. என் பக்தர்கள் மனதார என்னிடம் எதையாவது கேட்டுவிட்டால் நான் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். ஆனால் அதற்கு அவர்கள் பக்தியோடு கேட்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான், நீ பக்தியோடு என்னிடம் கேட்டாய், அதனால் உன் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னால் என்ன எதுவுமே செய்ய இயலாது. வேண்டாம், நிறுத்து, என்னை கொன்று விடாதீர்கள், நிறுத்துங்கள். போது எப்படி நீங்கள் தப்பிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். அனைவரும் தயாரா? எங்கே செல்ல பார்க்கிறாய்? பாலகணேசர், என்னை என்னை மன்னித்து விடு, நான் திரும்ப வரமாட்டேன், வரவே மாட்டேன். அனைவரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மூஷகா, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. பிரபு, தாங்கள் இருக்கும் வரை தங்களின் பக்தன் எதற்காக அஞ்ச வேண்டும்? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன, அப்படி என்றால் இங்கே நிலத்தில் ஏன் படுத்திருக்கிறாய்? அம்மா கையால் செய்த லட்டுவை உண்ண வேண்டாமா? வா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தங்களை ஏமாற்றி விட்டேன். தங்களின் பக்தியின் மூசக அரசனை விட நான் சிறுவன் என்று உணர்ந்து விட்டேன். செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உண்மையான பக்தன் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய பிரபுவை முழுமையாக நம்புபவன் தான். அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமல்ல, அதனால்தான் மூஷகன் இதில் வெற்றி கொண்டான். ஸ்ரவன், நண்பா, நில். உண்மையான பக்தனாக வேண்டும் என்று தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். ஆனால் பிரபு மீது உனக்கு இருந்த பக்தி உண்மையானது தானே? எவருடைய மனதில் பாலகணேசர் இருக்கிறாரோ அவர் என்னுடைய நண்பர் ஆவார். வா நண்பா, அணைத்துக்கொள். என்னம்மா இது? இன்று மோதகத்திலிருந்து நல்ல நறுமணம் வருகின்றது. வெண்ணை தடவாதே பாலகணேசா, எவ்வளவு இருந்ததோ அத்தனையும் நான் பரிமாறிவிட்டேன். இப்பொழுது நான் ஓய்வெடுத்துக் கொள்ள செல்கிறேன். அனைவரும் நன்றாக உணவருந்துங்கள். அவன் என்ன கூறுகிறான்? பிரபு, இவன் கூறுகிறான், அங்கே நந்தியிடம் இவனை விட அதிக மோதகங்கள் இருக்கிறதாம். அது எப்படி சாத்தியமாகும்? அம்மா அனைவருக்கும் சமமாகதானே பரிமாறுவார். நந்தியாரின் மோதகங்கள்
அதிகமாக இருப்பது போல் தான் தெரிகிறது. கிடையாது பிரபு, எங்கு அதிகமாக இருக்கிறது? எத்தனை முறை கூறுவது? உணவருந்தும் பொழுது என்னுடைய தட்டை பார்க்காதே என்று திரும்பிக்கொள். இப்படி கூறி தட்டி கழிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நியாயம் கிடைத்தாக வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் நான் இப்பொழுது உணவருந்திக் கொள்கின்றேன். சரி, இப்பொழுது நீதி வழங்கும் செயல்முறையை நான் ஆரம்பிக்கின்றேன். பகம், உன்னிடம் மோதகங்கள் இவர்கள் இருவரையும் விட அதிகமாக உள்ளதே. இதையும் நான் அவர்களோடு சமமாக்க வேண்டுமே. சரி, நான் நீதி வழங்கிவிட்டேன். புல்லாங்குழலே இல்லாத பொழுது இசை எங்கிருந்து வரும்? எந்த மோதகத்தின் மோகத்தால் நீங்கள் அனைவரும் அடித்துக் கொண்டீர்களோ அந்த மோதகமே இல்லை என்ற பொழுது சண்டை எதற்கு? இது நியாயமே கிடையாது, மிகவும் அநியாயம். இப்பொழுது நாங்கள் எதை உண்பது? நான் இருக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் பசியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் அனைவரும் என்னை பிடித்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு உணவு கிடைக்கும். யார் நீ? என்ன கேள்வி கேட்டு விட்டீர்கள் தேவி? மூ உலகிலும் எம் பிரபுவை தெரியாதவர் யாராவது உண்டா? தெரியாதது போல் கேட்டு விட்டீர்கள். அறியாமைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தங்களை அறிமுகப்படுத்துங்கள். முதலில் விளையாடி கொண்டிருந்த தங்களை தொல்லை செய்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. இவர்கள் அனைவரும் என் நண்பர்கள். அதோடு நான் சிவபார்வதியின் மகன் பாலகணேசன். மொத்த உலகத்திற்கும் கொடுமைக்கார அசுரர்களிடமிருந்து விடுதலை கொடுப்பவர். தாங்களும் தங்களது நண்பர்களும் மிகவும் பண்பானவர்கள் பாலகணேசா. நாகராஜன் வாசுகியின் புதல்வி நான். அஸ்லேஷாவின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும். முடியாது, முடியாது. தங்கள் இல்லத்திற்கு எங்கள் பிரபு வரமாட்டார். இப்பொழுது இவர் எங்கள் கணக்கு. அதாவது உங்களோடு இவர் வரமாட்டார், அவ்வளவுதான். என் அன்பு நண்பர்களே, ஏன் அழைப்பை மறுக்கிறீர்கள்? நான் தான் கூறினேன் அல்லவா, ஒருவேளை நீங்கள் என்னை பிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு உணவிற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று. அவர்களுடைய நாகலோகத்திற்கு சென்றால் பல வகையான உணவுகள் கிடைக்கும் அல்லவா? யோசித்து பாருங்கள். வேண்டுமென்றால் கேட்டு கூறவா? ஆம், கேளுங்கள். நாகதேவி, தங்கள் இல்லத்திற்கு வந்தால் எங்களுக்கு உணவு கொடுப்பீர்களா? நிச்சயம் கொடுப்போம் பாலகணேசா. நாங்கள் சற்று விவாதிக்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள் நந்தியாரே? இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது சரி என்று எனக்கு தோன்றுகிறது. இவன் என்ன கூறுகிறான் என்றால், இந்த நேரத்தில் தாய் பார்வதியிடம் உணவேதும் கேட்க முடியாதே. நமது பிரபுதான் அனைத்தையும் உண்டு விட்டாரே. நீ உளறியதோ ஒரு வரிதான், ஆனால் அந்த ஒரு வரிக்குள் இவ்வளவு அர்த்தங்கள் எப்படி வந்தன அகம்? சரி, நாங்கள் அனைவரும் ஒரு மனதாக நாகக்கன்னியரின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். சந்தோஷம் தானே? மிக்க நன்றி. எங்களுடன் வாருங்கள். அதோ இருக்கின்றது எங்கள் இல்லம். அரண்மனை மிக அழகாக இருக்கிறதே. பாலகணேசா, தாங்கள் அனைவரும் இங்கேயே இருங்கள். நான் எனது தந்தையிடம் தங்களை பற்றி கூறிவிட்டு வருகிறேன். தாராளமாக இளவரசி.
நான் உன்னிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் இளவரசி, அந்நியர்களிடம் இவ்வாறு சென்று பேசக்கூடாது என்று. நீ என்னவென்றால் அவரை இல்லத்திற்கே அழைத்து வந்து விட்டாயே. தந்தையே, பால கணேசன் இறைவன், அவர் நம் இல்லத்திற்கு வருவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, சென்று அவர்கள் உணவருந்துவதற்கு ஏற்பாடுகளை செய். யார் இறைவன் என்று நானும் பார்த்து விடுகிறேன். அற்புதம் பிரபு, தாங்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டதால் மிக அற்புதமான உணவு கிடைத்துள்ளது. உணவை அருந்துங்கள் பாலகணேசா. அது சரி பாலகணேசா, நான் அறிந்த வரையில் ஒவ்வொரு இறைவனுக்கும் தனக்கென தனித்துவம் வாய்ந்த உருவம் இருக்குமே. ஆனால் தங்களை பார்க்கும் போது எனக்கு அவ்வாறு தோன்றவில்லையே. ஒருவேளை தாங்கள் தந்தை, தாங்கள் கொழு கொழு என்று இருக்கிறீர்கள். நாசி இருக்க வேண்டிய இடத்தில் யானையின் மிகப்பெரிய தும்பிக்கையோடு உலா வருகிறீர்கள். தாங்கள் உணவு பண்டாரமாக இருக்கிறீர்கள். தங்களுடைய நண்பர்களும் தங்களை போன்றே விசித்திரமாக உள்ளனர். ஒருவன் மாட்டு தலை கொண்டவன், இன்னொருவன் எலி. ஒருவனுக்கு எலும்பை எண்ணி விடலாம், இன்னொருவன் கருகருவென இருக்கிறான். இன்னொருவன் உருவத்தை விவரிக்கவே இயலாது. நாகராஜா, விருந்தினர்களை இப்படி பரிகாசம் செய்வது ஒரு ராஜாவிற்கு அழகு அல்ல. கோபம் கொள்ள வேண்டாம் விருந்தினரே, எனக்கு தங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நகைப்புத்தான் வருகின்றது. அப்படி என்றால் மனதார தாங்கள் நகைத்து விடுங்கள் அரசே. நகைக்க வேண்டும் என்ற ஆசைதான் பாலகணேசா, ஆனால் தங்கள் முன்னிலையில் என்னால் நகைக்க முடியவில்லையே. ஏனென்றால் தாங்கள் இறைவனாயிற்றே. அதனால் தங்களிடம் ஒரு வேண்டுகோள், தாங்கள் அங்கேயே இருந்து கொண்டு என்னை நகைக்க வைங்களேன். என்ன என்னவாயிற்று, தவறாக ஏதும் கேட்டுவிட்டேனா? தவறை பற்றி தெரியாது நாகராஜா, ஆனால் இனி உன்னால் உனது நகைப்பை நிறுத்த முடியாது. நாகராஜா, என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் என்ன கேட்டாலும் அதை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். தாங்கள் உண்மையான மனதோடு கேட்டுவிட்டீர்கள், ஆகையால் தங்களின் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன இது, என்ன என்ன நடக்கிறது? பாலகணேசா, என் தந்தை செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை செய்த தவறுக்கு தந்தைதான் மன்னிப்பு கோர வேண்டும் இளவரசி, அதுதான் சரியாக இருக்கும். மற்றவர்கள் கூறுவது என் காதில் விழாதே. தந்தையே, அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். நான் நாகராஜன், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இனி நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். சேஷநாகத்தை தான் அழைக்க வேண்டும். அவனுக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது சகோதரனுடன் மாயாவி வேலை செய்கிறானா? யார் அவன்? அது நான் தான் சேஷனாகா. ஆம், இவன் தான் சகோதரா, இவன் தான் சேஷனாதா. இவனை மட்டும் விட்டுவிடாதே, விட்டுவிடாதே. பிரபு தாங்கள் மன்னிக்க வேண்டும் பிரபு. நான் கோபமாக பேசியது தங்களது மனதை புண்படுத்தி இருந்தால் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். நீ எல்லாம் ஒரு சகோதரனா? என்னை இப்படி தனியாக விட்டு செல்கின்றாயே. ஆங்களே கூறுங்கள் அண்ணா, நான் வேறு என்ன செய்ய முடியும்? எத்தனை முறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், சற்று நாக உலகத்தை விட்டு வெளியில் சென்று பாருங்கள் என்று. அனைவரையும் புரிந்து கொள்ளுங்கள், அனைவரையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு உண்மை புரியும், யாரிடம் தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இதற்கு முன்பாகவும் கார்த்திகேய பிரபுடன் தாங்கள் மோதினீர்கள், இவரும் அவருடைய சகோதரர் தான். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பால கணேசா, நான் எனது செவிகளை பிடித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடத்தில் நான் யாரையும் பரிகாசம் செய்யவே மாட்டேன். நான் செய்த இந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இந்த நாகலோகத்தையே தங்களுக்கு தந்து விடுகிறேன். வேண்டாம் நாகராஜா, எனக்கு தங்களுடைய நாகலோகம் தேவையில்லை. இது தங்களுடையது, தங்களுடையதாகவே இருக்கும். நான் கூற விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், நாம் நமது மகிழ்ச்சிக்காக எப்பொழுதும் அடுத்தவர்களை பரிகாசம் செய்யக்கூடாது. மற்றவர்களை பரிகாசம் செய்வது மிகப்பெரிய பாவ செயலாகும். நான் செய்த தவறினை ஒப்புக்கொள்கின்றேன். இன்றிலிருந்து இந்த நாகலோகத்தில் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யவே மாட்டார்கள்.